இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், இந்த அரசியலமைப்பு புதுவிலே புதிய அரசியலமைப்பிலே போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் எல்லாம் மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது, பொதுப்பட்டியல் நீக்கப்படுகிறது என்று. ஆனால் வடக்கு கிழக்குத்தான் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை விட சமஸ்தி என்ற பெயப்பிலையிலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது, அது முக்கியமில்லை என்று கூட சொல்லியிருந்தீர்கள். ஆனால் உள்ளடக்கத்திலே நீங்கள் தெளிவாக இருப்பதாக. ஆனால் 13வது திருத்த சட்டத்திலே இருக்கின்ற பாரிய குறைபாடுகளில் ஒன்றாக சுட்டிக்காட்டப்படுவது அரசாங்கத்தினால் மத்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுவதை இன்னொரு வகையிலே திருப்ப பெற்றுக்கொள்வது. உதாரணமாக காணி என்று சொன்னால், காணி அதிகாரம் மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் வனங்களினுடைய அதிகாரம் காடுகளுடைய அதிகாரம் அல்லாதனுடைய பயன்பாடு மத்திய அரசாங்கத்துக்குள்ளே இருக்கின்றது. அவ்வாறான பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படும். இவ்வாறான விடயங்கள் புதிய அரசியல் அமைப்பிலே இடம்பெற மாட்டாத அல்லது இவ்வாறான தந்திரோபாய சொற்பிரியோகங்கள் இருக்க மாட்டாது என்பதற்கு நீங்கள் அதை குறித்து நாங்கள் நீண்ட விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த வழிநடத்தல் குழு 46 தடவைகள் சந்தித்திருக்கிறது. அதிலே ஒரு விடயம் இந்த தேசிய கொள்கை என்கின்ற விடயம். ஏனென்றால் எங்களுடைய அனுபவத்தின்படி தேசிய கொள்கை என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் பெற திரும்ப மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. அதிலே நாங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் விடாப்பிடியாக இருந்தோம். தேசிய கொள்கை என்பது ஒரு நிரலிலே ஒரு அம்சமாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட முடியாது என்று அது அப்படியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு சட்டவாக்க விடயம் அல்ல, அது நிறைவேற்று அதிகாரம் சம்பந்தமான ஒரு விடயம். ஆனால் சில விடயங்களிலே பொதுவாக தேசிய கொள்கை இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இணங்கியிருக்கிறோம். ஆகினாலே அதை எப்படி செய்வது? இப்பொழுது உதாரணத்துக்கு சொன்னால், கல்வி முழுமையாக பயிரப்பட்ட அதிகாரம், சுகாதாரம் முழுமையாக பயிரப்பட்ட அதிகாரம். ஆனால் என்ன கல்விக் கொள்கையை நாடு பின்பற்றுகிறது? தேசிய கொள்கை இருக்க வேணும். சுகாதாரம் பயிரப்பட்டதாக இருந்தாலும் வைத்தியர்களுக்கான தராதரம் என்ன, அவர்களுக்கு கொடுக்குற லைசன்ஸ் யார் கொடுப்பது என்ற விடயங்கள் அது தேசிய மட்டத்தில் இருக்க வேணும். ஆகவே நாங்கள் விளங்கியிருக்கிறோம், சில விடயங்கள் தேசிய மட்டத்தில் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அதை வைத்து கொண்டு ஊடுருவி இருக்கிற முழு அதிகாரத்தையும் திரும்ப பெற முடியாது. ஆகையினாலே இந்த தேசிய கொள்கை என்பதை எப்படியாக வகுப்பது என்பதை குறித்து நீண்ட உரையாடல் நடந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் காலங்கள் எடுத்திருக்கிறோம், வேறு குழுக்கள் பிரிந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியாக அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு வரைவை மற்ற நாடுகளை பார்த்து, ஜெர்மனியை பார்த்துருக்கிறோம், அப்படியாக சில நாடுகளை பார்த்து நாங்கள் அந்த வரைவுகளை தயார் செய்திருக்கிறோம். ஆகையினாலே இது செய்ய முடியாத ஒரு விடயம் அல்ல. இந்த 13வது திருத்தத்தின் கீழே இருக்கிற இந்த அனுபவங்களை வைத்து நாங்கள் ஏற்படுகிற பல ஆபத்துக்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயம் ஆளுநருடைய அதிகாரம். ஆளுநருடைய அதிகாரத்தின் காரணமாகத்தான் இந்த 13வது திருத்தத்தின் கீழே இருக்கிற அதிகார பகிர்வு அர்த்தமற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் 3 அரசு அதிகாரங்களுக்குள்ளே நீதித்துறை பகிரப்படவில்லை. நிறைவேற்றுத்துறை அதிகாரம் முழுமையாக ஆளுநருடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையில் இருக்க காரணத்தினாலே அவற்றை முகவருக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும் என்று. சட்டவாக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இறுதியாக அதற்கு இணங்க வேண்டியது ஆளுநர். ஆகவே இப்பொழுது இருக்கிற முறையிலே ஆளுநருடைய கையில் தான் அனைத்து அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் உண்மையாக பகிரப்படவில்லை. நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு பிறகு நிறைவேற்று அதிகாரம் அந்த ஜனாதிபதியிடத்தில் இருந்து அவருடைய முகவர் ஆளுநருக்கு போக முடியாது. அதோடு ஆளுநரும் பேரளவில் இருக்கிற ஒரு ஆளுநராக மாற வேண்டும். ஆகையினாலே அது மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படியான மாற்றங்களை நாங்கள் இந்த புதிய வரைவுக்குள்ளே அரசியலமைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான இணக்கப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் 13வது திருத்த சட்டத்தின் அனுபவங்களிலிருந்து புதிய அரசியலமைப்பு உருவாவதாக, அதை தேசிய கட்சிகளின் தலைவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அங்கே தவறு இருக்கின்ற தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் மட்டும், இப்போ இருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ச தான் ஆட்சியில் இருந்தபோது யுத்தத்துக்கு பிறகு 3 தடவைகள் இந்தியாவோடு கூட்டறிக்கை செய்திருக்கிறார். ஒரு தடவை பிரதமர் மன்மோகன் சிங்கும் மஹிந்த ராஜபக்சவும் சேர்ந்து அந்த கூட்டறிக்கையை விட்டார்கள். அடுத்த 2 தடவைகளும் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸும் எஸ்எம் கிருஷ்ணாவும் சேர்ந்து அந்த கூட்டறிக்கையை விட்டார்கள். அந்த 3லேயும் சொல்லப்பட்ட ஒரு விடயம், மஹிந்த ராஜபக்ச கொடுத்த வாக்குறுதி, 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி
அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன். முதலாவது காணி போலீஸ் எல்லாம் கொடுக்காமல் இருந்தது இருக்கிறது, அதை செய்வேன் என்று சொன்னார். இரண்டாவது, அதை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்ன? இப்பொழுது அது அர்த்தமற்ற ஒரு அதிகார பகிர்வு முறை, அதை நான் அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று. ஆகையினாலே இது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட ஒரு விடயமல்ல. நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அணிக்கு சொல்வது, உங்களுடைய ஜனாதிபதி செய்ய நினைத்ததை விட கூடுதலாக இங்கே ஒன்றும் ஒருவரும் செய்யவில்லை. அவருடைய ஏபிஆர்சி என்ற ஒரு குழுவை அமைத்து அவர்கள் கொடுத்த சிபாரிசிலே கூட பொது நிரல் பட்டியல் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எவரும் எதிர்க்க முடியாத ஒரு விரைவாகத்தான் நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏபிஆர்சி மட்டுமல்ல, சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க காலத்திலே ஒரு வரைவே பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலே ஒற்றையாட்சி என்ற பதம் இருக்கவில்லை. அதிலே இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அது அப்போதிருந்த அமைச்சரவை அனுமதியோடு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அமைச்சரவையிலே மஹிந்த ராஜபக்ச அமைச்சராக இருந்தவர், நிமால் ஸ்ரீபால் சில்வா அமைச்சராக இருந்தவர், சுசில் பிரேமஜயந்த அமைச்சராக இருந்தவர், இந்த இப்பொழுது எஸ்பி அனைவரும் அமைச்சர்களாக இருந்து அவர்கள் அனைவருடைய அனுமதியோடு கொண்டு வரப்பட்ட ஒரு வரைவு. ஆகையினால் இருப்பவர்கள் நிராகரிக்கப்பட்டது. அவர்கள் சொன்ன காரணம், நிறைவேற்று ஜனாதிபதி முறை நீடிக்கப்படுகிறது, ஒரே ஒரு காரணம் தான் சொல்லியிருந்தார்கள். ஆனப்படினாலே அதிகார பகிர்வுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் கூட மறுப்பு தெரிவித்திருக்கவில்லை. ஆகையினாலே இவையெல்லாம் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். இதிலே ஒன்றும் புதிதாக நாங்கள் ஒன்றும் உருவாக்கவில்லை. இவர்கள் அனைவருமே வெவ்வேறு காலகட்டங்களிலே தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொன்னதைத்தான் இப்பொழுது செய்து முடியுங்கள்னு சொல்கிறோம். அந்த காலத்திலே செய்வோம் என்று சொன்னார்கள், பிறகு சொன்னார்கள் விடுதலை புலிகள் ஆயத்தோடு இருக்கிறார்கள், இப்போ செய்ய முடியாது என்று. இப்போ அப்படியான சாட்டுப்போக்குக்கும் காலமல்ல. தமிழ் தரப்பு தலைவர்கள் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் இல்லை என்று சாட்டுப்போக்கு சொன்னார்கள். இங்கே நாங்கள் முழுமையாக வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன தீர்வையே நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய மக்களுடைய ஆணையோடு நாங்கள் சேர்ந்து செயற்பட தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு முழுமையாக நிரூபித்திருக்கிறோம். எவரும் எங்களிடத்திலே கையை காட்டி நீங்கள் இதுக்கு பாதகமாக இருந்திருக்கிறீர்கள், தடங்களாக இருந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாத வகையிலே நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே இது செய்தே ஆக வேண்டிய ஒரு விடயம். ஆனால் நீங்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள், இணங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் நடைமுறையிலே அவ்வாறான செயற்பாடுகளிலே கொஞ்சம் தளம்பல் கொஞ்சமில்லை, கூடுதலான தளம்பல் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு காதுக்கு இனியதாக கேட்க வேண்டும் என்று சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் நோக்கங்களுக்காக. இன்னொரு பக்கம் செயல்முறையிலே பார்த்தீர்கள் என்றால், அண்மையிலே இந்த நீங்கள் சொல்வதை போன்று அதிகார பகிர்வு, காத்திரமான அதிகார பகிர்வு வழங்க தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியிலேயே மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரங்களை மீளப்பெறும் வகையிலே ஒரு அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டு அதனுடைய அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. என்ன காரணம், ஏன் அதுவாறான நிலை? இந்த நிலைமை தொடர்ச்சியாக இருக்கத்தான் போகிறது, இது இல்லாமல் போகாது. அதிகார பகிர்விற்கு எல்லா நாடுகளிலேயும் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரதேச அரசாங்கங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த இழுவறு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நல்ல விடயம் என்னவென்று சொன்னால், இங்கே அப்படியாக மத்திய அமைச்சர் ஒரு நகல் வரைவை கொண்டு வந்தபோது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மட்டுமல்ல, கிழக்கிலும் அதுக்கு போக கூட இல்லை, தெற்கிலே இருக்கிற எல்லா மாகாண சபைகளும் அதை நிராகரித்திருக்கின்றன. என்றால் அதிகாரங்கள் மக்களுடைய கையிலே கீழ நிலைமைக்கு வருமாக இருந்தால், அவர்களும் அதை ருசிப்பார்களாக இருந்தால், அதனை பிரிவிப்பார்களாக இருந்தால், அவர்களும் அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால் இந்த இழுபறி சாதாரணமாக இருக்கிற ஒரு இழுபறி தான். ஆனால் இந்த எங்களுடைய வழிநடத்தல் குழுவுக்கு முன்பாக பல்வேறு முதலமைச்சர்கள் வந்து சாட்சியம் அளித்தார்கள். தெற்கிலே இருக்கிற முதலமைச்சர்கள் அனைவரும் எங்களுக்கு அதிகார பகிர்வு கூடுதலாக வேண்டும் என்று தான் கேட்டுக்கிறார்கள். ஆளுநருடைய அதிகாரங்களை குறையுங்கள் என்று தான் கேட்டுக்கிறார்கள். ஆகையினாலே தெற்கிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு வந்தாலும் கூட மாகாண அரசுகளிலே பங்கம் வகிக்கிறவர்கள் இதற்காக பிரயாசப்படுவார்கள். ஏனென்றால் இது ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு கை கட்டக்கூடிய தூரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விடயம், இதுக்கு முன்னர் ஒரு காலம் இல்லாமல் இருந்த ஒரு விடயம், இந்த புதிய அரசியாப்பிலே செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது, வரைவிலையும் இருக்கிறது. மூன்று மட்டங்களிலே, மாகாண மட்டத்திலே மட்டுமல்ல,
மாகாண மட்டத்தில் இருக்கிற அதிகாரங்கள் கூட சில நிர்வாக அதிகாரங்கள் ஒரு நிரலை உருவாக்கி உள்ளூராட்சி சபைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சிபாரிசு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திலேயே மூன்றாவது இன்னொரு நிரலும் உருவாக்கப்பட வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மக்கள் நேரடியாக பங்கு பெறக்கூடிய வகையிலே தாங்கள் வாழ்கிற பிரதேசங்களிலேயே, கொழும்புக்கு வர தேவையில்லை, மாகாண தலைநகருக்கு கூட செல்ல வேண்டிய அவசியமில்லை, தாங்கள் வாழுகிற பிரதேசங்களிலேயே ஆட்சி அதிகாரங்களிலே ஈடுபடக்கூடிய விதமாக அது மக்கள் மட்டத்துக்கு கொண்டு வரப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதை சரியான விதத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே சந்தைப்படுத்தினால் அவர்களுடைய இணக்கத்தை பெறுவதிலே அவ்வளவு பிரச்சனை இருக்காது என்பது என்னுடைய சிந்தனை. ஆம், இந்த அதிகார பகிர்வுகளை சாதாரண சிங்கள மக்கள் மத்தியிலே சந்தைப்படுத்தினால் என்ற விஷய வார்த்தையை நீங்கள் அருமையாக பயன்படுத்துகின்றீர்கள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த மாகாணங்களிலே இந்த குறித்த சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் அந்த சிங்கள மக்களுடைய விருப்பம் என்பதற்கு அப்பால் அந்த மாகாண நிர்வாகங்களிலே இருப்பவர்கள் தங்களுடைய லாபம், அடுத்தது மஹிந்த ராஜபக்சனுடைய நிகழ்ச்சி நிரல் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே தான் நீங்களும் சொல்கிறீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சொல்கிறது, இந்த அரசியலமைப்பு மாற்றம் சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக இன்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று. என்ன நம்பிக்கை? வரட்டு துணிச்சல் என்றது? வரட்டு துணிச்சல் இல்லை, வரட்டு துணிச்சல் என்பதல்ல, நிதானமாக சிந்தித்து எடுத்த முடிவு. ஒன்று, எங்களுடைய இன்றைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற சட்டத்தின் தேவைப்பாடு இருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட்டால்தான் இது நிலைத்து நிற்கும். நாங்கள் வெறுமனே சர்வஜன வாக்கெடுப்பிலே அது 50% ஒரு வாக்கோடு வெல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. சிங்கள மக்கள் மத்தியிலே மட்டும் 50%க்கு கூடுதலான வாக்குகள் இது பெறப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் சிங்கள மக்கள் நிராகரித்த ஒரு தீர்வாக இது இருக்கக்கூடாது. அவர்கள் நிராகரிப்பதற்கும் எந்த விதமான காரணமும் கிடையாது. நீங்கள் சொன்னாலும் எந்த விதமான காரணமும் இல்லை என்று சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த அதிகார பகிர்வு என்பது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை கொடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனங்களிலே ஆழ வேறு ஒன்று இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்லும் அந்த சந்தைப்படுத்தல் இன்னமும் நடக்கவில்லை. சந்திரிகா அம்மையார் காலத்திலே பெரிதாக நடந்தது. அண்மையிலே சொல்லியிருந்தார், 25% மட்டும் தயாராக உருவாக்கி செய்திருந்தார். 25% மட்டும்தான் அதிகார பகிர்வுக்கு தயாராக இருந்தார்கள். 2 வருட காலத்துக்கு பிறகு 67% அதுக்கு தயாராக இருந்தார்கள் என்று. அது செய்யலாம், அது செய்ய முடியாததல்ல. ஆனால் செய்வதற்கு முன்னதாக எதை நாங்கள் செய்கிறோம் என்ற ஒரு வரைவாவது ஏற்படுத்தப்பட வேண்டும். அது வருகிற போது ஜனாதிபதி விசேடமாக இதனை முன்னின்று செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே அவருடைய பேச்சுக்களிலே அவர் சில தெளிவான விடயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது சந்தைப்படுத்தப்படும். இதிலே சிங்கள தலைவர்கள் மட்டுமல்ல முக்கியமானவர்கள், சிங்கள மக்கள் மத்தியிலே சந்தைப்படுத்துதலிலே நாங்களும் பாரிய பங்கொன்று வகிக்கிறோம். அதையும் உரிய காலத்திலே நாங்கள் செய்வோம். நீங்கள் உரிய காலத்திலே செய்வீர்கள், நீங்கள் பாரிய பங்கை வகிக்கின்றீர்கள் என்று சொன்னாலும் எதிர்கட்சித் தலைவர் சம்பந்தன் என்ன சொல்கின்றார், கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் என்ன சொல்கின்றார் என்று சிங்கள ஊடகங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இந்த சமஸ்தியை வலியுறுத்துகின்றவர்கள், அந்த பிரிவினைவாத கருத்துக்களை முன்மொழிகின்ற சில அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கள் அங்கே சிங்கள ஊடகங்களிலே பெரிதாகி காட்டப்படுகின்றது. அவைதான் சிங்கள மக்கள் மத்தியிலே இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லிணக்க அரசாங்கமாக இருந்தாலும், ஒரு தேசிய அரசாங்கத்தில் நல்லிணக்கமாக இருந்தாலும், தேசிய தொலைக்காட்சிகளில் கூட உங்களுடைய கருத்துக்கள், எதிர்கட்சித் தலைவருடைய கருத்துக்கள் சிங்கள மக்கள் பிரதேசங்களுக்கு செல்வதை விட மாவீரர் தினங்க செய்திகள் அல்லது அது சார்ந்த இந்த விடுதலை புலிகள் சார்ந்த கருத்துக்களை, அந்த பிரிவினைவாத கருத்துக்களை இன்னும் சொல்லிக்கொண்டு அரசியல் நோக்கங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் அங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது அரசியல் நோக்கங்களுக்காக. அது அப்படித்தான் இருக்கும். மாற்றம் பெறாதவரை சந்தைப்படுத்தல் வெற்றியளிக்காது. இல்லை, ஆனால் சிங்கள மக்களுக்கும் சில விடயங்கள் சொல்ல வேண்டும். அவர்களும் அதை விளங்கிக் கொள்வார்கள். எப்படியாக தெற்கிலே சில தீவிர சக்திகள் இருப்பதைப் போல எல்லா சமூகங்களிலேயும் தீவிர சக்திகள் இருப்பதை எவரும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியுமாக இருந்தால், இதுவரைக்கும் நாங்கள் கூடுதலாக அதை பற்றி பேசவில்லை,
ஏனென்றால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும், ஒரு வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது வருகிற வரைக்கும் நாங்களும் எல்லாம் முடிந்து விட்டது என்று பேச முடியாது. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற போது நாங்கள் சொல்லுகிற கருத்துக்கு மதிப்பு இருக்கும். ஏனென்றால் மக்களுடைய ஆணை எங்களோடு இருக்கிறது, அதனை நாங்கள் எங்களுடைய மக்கள் மூலமாகவும் அதனை நாங்கள் நிரூபித்து காட்டலாம். ஆகையினாலே இந்த இடைப்பட்ட காலம் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு காலம், இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது என்பது. எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விட அரசாங்கத்துக்கு கூட கஷ்டம் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் சாதாரண பெரும்பான்மை கூட ஐக்கிய தேசிய கட்சியே கிடையாது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்துதான் சாதாரண பெரும்பான்மை கூட பெறக்கூடியதாக இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேனா பெரிதாக சிங்கள மக்களுடைய ஆதரவோடு ஜனாதிபதியானவர் அல்ல, ஆனால் அவர்கள் தாங்கள் செய்வோம் என்று சொன்ன விடயங்களிலே இதுகால வரைக்கும் நியாயமாகத்தான் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சிந்தனை. அதற்காக அவரை நம்பியிருக்கிறோம், இவரை நம்பியிருக்கிறோம். நிறைய தடவைகள் எங்களை கேட்கிற கேள்வி, நம்புகிறீர்களா என்று. நம்பவில்லை, எவரையுமே நம்பவில்லை. ஆனால் இன்றைக்கு இருந்து நான் திரும்பி பார்த்தால் கடந்த வருடத்திலே இரண்டு தலைவர்களுடைய செயற்பாட்டிலை நான் குறை காண முடியாது. காலம் இழுத்தடிக்கப்படுவது உண்மை, பல விடயங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் செய்யப்படாமல் இருப்பது உண்மை, அதெல்லாம் உண்மை. ஆனால் செல்லுகிற திசையிலே மாற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இதுவரைக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதுபோன்ற சந்தர்ப்பம் இனி எப்போ வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. இந்த நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகள் ஒன்று சேர்ந்து புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்காக தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவது என்பது மிக மிக கடினமான ஒரு விடயம். ஆகையினால இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அதே வேளையிலே அதிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், இருந்து கடந்த விடத்தை திரும்பி பார்த்தால் அவர்களிடம் பிழை காண முடியவில்லை, செய்வோம் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். இந்த மனமாற்றம் அல்லது இவ்வாறான கருத்துக்களுக்கு அடிப்படையிலான மனமாற்றம் மட்டும் காரணம் அல்ல, சர்வதேசம் என்ற ஒரு சக்தியினுடைய அழுத்தம் இருக்கின்றது. உங்கள் மீது கூட ஒரு விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு இருக்கின்றது, கடந்த காலங்களிலே மனித உரிமை பேரவையிலிருந்து அரசாங்கத்தை காப்பாற்றியவர்களுள் முக்கியமானவர் நீங்கள் என்று புலம்பெயர் நாடுகளிலும் சரி இங்கிருக்கின்ற தீவிரவாத சிந்தனையாளர்களிடம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த நிலையிலேதான் மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுகின்றது, அங்கே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட போகின்றது. இங்கே இழுவரையிலே முடிந்திருக்கின்றது உங்களுடைய கூட்டம், அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவினுடைய கூட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இன்னும் இரண்டு மாதங்களிலே நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய அல்லது கூட்டமைப்பு நிலைப்பாடுவார் இருக்க போகின்றது. முதலாவது, இது உண்மையான மனமாற்றம் இல்லை என்று சொன்னீர்கள், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மனமாற்றம் என்று நாங்களும் நம்ப இல்லை, ஆனால் அவர்களை செய்ய வைக்கிறோம். செய்ய வைப்பதிலே எங்களுடைய பலத்தையும் கூடுதலாக நாங்கள் மதிப்பிடுவது அபாயம். அதற்கான கொடிய விலையையும் நாங்கள் பல தடவைகளிலே கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய பலத்தை அதீதமாக மதிப்பிட்டதால் ஏற்பட்ட விளைவுகளை முகம் நிறையவே சந்தித்திருக்கிறது. ஆகையால் சர்வதேச அரங்கிலே மிகவும் முக்கியமாக எங்களுடைய பலம் எது, அதற்குள்ளே நாங்கள் அடையக்கூடியது எவ்வளவு என்பதை நிதானித்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்படி இருந்தபோதிலேயும் நாங்கள் முழுமையாக சர்வதேசத்தை எங்களுடைய பக்கத்தில் வைத்து சென்ற 2015 அக்டோபர் 1 இலங்கை அரசாங்கமும் அந்த தீர்மானத்துக்கு இணங்க வைத்தது தான் நாங்கள் அடைந்த வெற்றிகளிலே மிகவும் முக்கியமான வெற்றி. ஏனென்று சொன்னால் மனித உரிமை பேரவை என்பது வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிற ஒரு அவை அல்ல, அதில் இணக்கப்பாட்டோடு தான் வேலைகள் நடைபெறும், அது தெரிந்திருக்க வேண்டும். அந்த இணக்கப்பாடு இல்லாமல் மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்திலே அவர்கள் முழுமையாக முரண்டு பிடித்து நிற்கிற போதும் தீர்மானங்கள் தான் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. இந்த அரசாங்கத்தை இணங்க வைக்கக்கூடியதாக இருந்தது. காலதாமதம் கொடுத்திருந்தோம், நாங்களும் இணங்கியிருந்தோம். மார்ச் மாதத்திலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அறிக்கையிலே காலதாமதம் கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த அறிக்கை வந்த பிறகு இலங்கை அரசாங்கம் இணங்கின பகுதிகள் உண்டு, அதை பற்றி எவரும் ஒன்றும் சொல்வதில்லை. அது அனைத்தும் எங்களுக்கு முழுமையாக நன்மை அளிக்கக்கூடிய விடயங்கள், நடைமுறைப்படுத்துவோம் என்று இணங்கி இருக்கிறது. அந்த இணக்கப்பாடு மிக அத்தியாவசியமானது என்றால் இலங்கை அரசாங்கம் இணங்காமல் இவை ஒன்றையும்
எந்த சர்வதேச சமூகமும் இங்கே செய்ய முடியாது. இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் செய்யலாம். இப்பொழுது இடங்கின விடயங்களிலே அவர்கள் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக மற்ற எதுவும் செய்யவில்லை. அதுவும் சட்டத்தை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது மக்களுடைய கருத்துக்கள் வர முதலே அங்கே சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களால் ஒரு ஆணைக்குழு மக்கள் அது காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இல்லை. அது இப்பொழுது வந்திருக்கிற அறிக்கை. அது காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக எப்படியான சட்டம் பெற வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்த ஒரு விடயம். ஆனால் அந்த சட்டம் மூலத்திலே ஒருவரும் பிழை சொல்லவில்லை. அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போ இந்த சூழ்நிலையிலே ஒரு 10 விடயங்கள் செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஒரு விடயத்திலே தான் தொட்டுவிட்டு இருக்கிறார்கள். மார்ச் மாதம் வந்துவிட்டது. இனி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. நான் சொல்லியிருந்தேன், அரசியலமைப்பு விவகாரத்திலே முன்னேற்றம் இருக்குமாக இருந்தால் அடிப்படை நடைமுறை விஷயங்கள் சிலவற்றை கைதிகள் விஷயத்தை சொல்லியிருந்தேன், காணி விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதிலேயும் பாரிய முன்னேற்றம் இருக்குமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் கேட்கின்ற இன்னொரு கால அவகாசத்துக்கு நாங்கள் இணங்குவோம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பாரிய எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்காமல் பேசுகிறவர்களுடைய எதிர்ப்பு இது. எங்களுக்கு இன்றைக்கு தேவையாக இருப்பது என்ன? மார்ச் மாதத்திலே இதை பற்றின அறிக்கை வருகிற போது தொடர்ச்சியாக சர்வதேச மேற்பார்வை இந்த கர்மங்களை இலங்கை அரசாங்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுக்கு தேவையானது. 2015 அக்டோபர் 1st நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே விடயங்கள் நடைபெற வேண்டும் என்பது தான் எங்களுக்கு தேவையானது. அதனை அப்படியாக சொல்லாமல் இலங்கை அரசாங்கம் கால அவகாசம் கேட்டால் நாங்கள் இணங்குவோம் என்று சொல்லுவது ஒருவருக்கும் புரியவில்லை போல இருக்கிறது. அப்படி இலங்கை அரசாங்கம் கால அவகாசம் கேட்டால்தான் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியான சர்வதேச மேற்பார்வை இருக்கும். இன்னொரு தீர்மானம் இந்த மார்ச் மாதத்திலே வருவதாக இருந்தால் எங்களுக்கு சாதகமற்ற ஒரு தீர்மானம்தான் வரும். இது எங்களுடைய தரப்பினருக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2015 இருந்த சூழ்நிலை இன்றைக்கு சர்வதேசத்தில் இல்லை. கொடுக்கிறார் இல்லை. ஏனென்றால் அதுக்கு காரணம் வேறு காரணங்கள் அல்ல, உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம், பிரித்தானியாவில் ஏற்பட்டிருக்கிற பிரதம மந்திரி மாற்றம் மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே இதனை முன்னின்று செயற்படுத்தியவர்கள் இல்லாத சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை வைத்து அவர்களை முடக்கி கால அவகாசம் கொடுத்தாகிலும் சர்வதேச மேற்பார்வையை செய்வது தான் முக்கியமானது. இது இன்றைக்கு பலருக்கு விளங்கியிருக்கிறது. நேற்றைக்கு கையெழுத்து வேட்டைக்காக பல அமைப்புகள், தீவிரமாக செயற்படுற அமைப்புகள் கூட அப்படியாக கேட்டு எனக்கு நான் ஒரு வருஷ காலம் கொடுக்கலாம் என்று யோசித்தால் 18 கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். நான் சொன்னதை தான் அவர்கள் செய்கிறார்கள் இப்பொழுது. ஆகையினாலே என்ன செய்யலாம்? மார்ச் மாத கூட்டத்தொடரை எங்களுக்கு சாதகமாக எப்படியாக அமைத்து கொள்ளலாம் என்று சரியாக ஆற அமர இருந்து சிந்தித்தால் புரியும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்று. இன்னும் ஒன்று நான் சொன்னதையும் பலர் மறந்து விட்டார்கள். அரசியலமைப்பு சட்ட விவகாரத்திலே முன்னேற்றம் இருக்குமாக இருந்தால், அடிப்படை விஷயங்கள் நடந்து முடியுமாக இருந்தால் என்று தான் சொல்லியிருந்தேன். அதையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையினாலே விமர்சனங்கள் வரும். பல விமர்சகர்களுக்கு விடயம் தெரியாமல் விமர்சிக்கிறவர்கள், சிலருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் இவர்கள் செய்கிறது சரியென்று சொல்லிவிட்டால் தங்களுடைய அரசியலுக்கு ஆபத்து என்பதற்காக இல்லை புலை என்று தலைகளாக நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் பற்றி இன்னும் பல விடயங்களை எங்களோட கலந்துரையாட விரும்பினாலும் இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொண்டு வேண்டிய இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் இறங்கிக் கொண்டிருக்கிறதால் இந்த நேர்காணலை இன்று நிறைவு செய்து கொள்வோம். ஆனால் ஒரு விடயம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே ஒரு முகப்புத்தகத்திலே பார்த்திருந்தேன், ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. பொறுத்திருந்து பாருங்கள், சுமந்திரன் அவர்கள் வேலை கிரியிலே ஒரு அறிக்கை விடுவார். பொறுத்திருந்தோம், நம்பினோம், ஏமாற்றி விட்டோம், ஏமாற்றி விட்டார்கள், அதுதான் நடக்கப் போகின்றது என்று ஒரு புத்தகத்திலே செய்தி பார்த்திருந்தேன். அவ்வாறான ஒரு சூழல் வரக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதை நோக்கி உங்களுடைய நடவடிக்கை சூழ்நிலை வராது என்றால் நம்பியிருந்தோம் என்று நான் எந்த காலத்திலேயும் சொல்லவில்லை. ஆம், வரக்கூடாது. காத்திரமான தீர்மானங்கள் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.